இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம், அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். சங்கீதம் 18:33. டுடேஸ் பைபிள் வேர்ஸ்: He makes my feet like the feet of deer and sets me on my high places. Psalms 18:33. உயர்ந்த நிலையில் உள்ள ஒருவரது வாழ்க்கையை தாழ்த்தி மீண்டும் உயர்ந்த உன்னத நிலையில் வைப்பது தேவனுடைய வழி நடத்துதலில் ஒரு சிறப்பு அம்சமாகும். உயர்நிலையில் வாழ்கிற மெய்யான தேவ பிள்ளைகளுக்கு ஒரு தாழ்ச்சி வருகிறதென்றால் அதை தொடர்ந்து மிக சிறந்த எழுச்சி உண்டாகப் போகிறது என்பது பொருள். நம்முடைய கையில் உள்ள பொருளை நாம் இழக்க நேரிடுகிறதென்றால் அதை காட்டிலும் தேவன் தரப்போகிற மிக உயர்வானதை நாம் பெறவே தேவன் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார் என்று அர்த்தம். இதை அநேக தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையில் நாம் கண்டு வியக்கிறோம். மோசேக்கு அரண்மனை வாசம், ஆடம்பரமான மாளிகை, அநேக பணியாளர்கள், எல்லாவற்றிற்கும் மேலாக எகிப்திய நாட்டு இளவரசியின் மகன் என்ற மிக உயர்ந்த பெருமை இருந்தது. ஆனால் திடீரென ஒரு நாள் எல்லாம் மாறிப்போயிற்று. ஆடம்பரமான அரச வாழ்வை இழந்து ஆடு மேய்க்கும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டார். ஆனால் மிகப்பெரிய தலைவராக வேண்டிய தேவ திட்டம் அதில் இருந்தது. இஸ்ரவேல் மக்களை அடிமைத்தனத்தில் இருந்து மீட்டு வழிநடத்தும் வல்லமையான மேலான நிலைக்கு உயர்த்தப்பட்டார். அதேபோல் யோசேப்பு யாக்கோபின் செல்ல பிள்ளை. பலவர்ண அங்கி அணிந்து சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்த அவர் சிறு வயது முதல் பாடுகள் உள்ள வாழ்க்கைக்கு தள்ளப்பட்டார். ஆனால் தன்னுடைய குடும்பத்தை மட்டுமல்லாமல் அநேக மக்களை பஞ்சத்தில் விடுவிக்க வேண்டிய தேவ திட்டம் அதில் இருந்தது. ஆகையால் கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, சில சமயங்களில் மேன்மையான நிலையில் இருந்து வீழ்ச்சி அடையும் போது தேவ பிள்ளைகளுக்கு அது மிகப்பெரிய எழுச்சியின் அஸ்திபாரம் என்று நினைத்து தேவ விசுவாசத்தில் பலப்பட வேண்டும். ஆமேன். நீங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.